தென் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய லக்னமும் அந்த மாதிரி, அதாவது இங்கே உதாரணத்துக்கு மேஷ ராசினா மேஷ ராசி பலன் மட்டும் பார்க்காம உங்கள் லக்னம் மிதனமாக இருந்தால் மிதன ராசிக்கும் பலனை பார்த்து புரிஞ்சுங்க. இந்த மாதத்துடைய பிளானரி பொசிஷனை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வக்கரமடைஞ்சிருக்கு, எது வக்கரமடையாமல் இருக்குது, இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகுன்றதை பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். சிம்ம ராசி ஜூன் மாத பலன்கள். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரனோட, அதாவது பத்துக்குடிய சுக்கரனோட சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் ஒன்றா இருக்கிறது கரியருக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஜாப், கரியர் இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு முக்கியமான பதவிகள் எதிர்பார்க்குறீங்க, எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த பலன் நடக்கும். அதே மாதிரி சூரியனும் சுக்கரனும் ஒன்றா இருக்கிறது என்னென்னா, நியூ பிளான்ஸ், நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது இந்த கரியர் இப்படியே நம்ம வந்து வச்சுருக்கலாமா, இல்லை சேஞ்ச் பண்ணலாமா, வேறு ஏதாவது லேர்ன் பண்ணலாமா, அப்கிரேட் பண்ணிக்கலாமா, இல்லை வேறு கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆகலாமா, வேறு ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாமா, இந்த பிளான் ஃபுல்லாக மைண்டில் ஓடும். ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் திஸ் மந்த் என்ன நடக்கும்னா, சுக்கரனோட இந்த சூரியன் இருக்கிறது உங்களுடைய கரியர் ரிலேட்டடான உண்டான எல்லா முயற்சிகளுக்கும் ஒரு திட்டத்தை வந்து அது வந்து உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும், பயங்கரமாக யோசனை வரும். ஓகே, அது நல்ல விஷயந்தான், அதை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது இதே சூரியன் ஜூன் மாதம் 14ஆம் தேதி புதனோடு இணைஞ்சிடுறார். ஒன்ஸ் அது மெர்க்குரியோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இன்கம் அண்ட் உங்களுடைய எஜுகேஷன் இது ரெண்டுத்துக்கும் அது கனெக்ட் பண்ணிடும். ஸோ யாரெல்லாம் வந்து சேல், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன், ஷாப்லாம் நடத்துகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஜூன் மாதத்தில் இந்த சூரியன் புதன் சேரும்பொழுது எப்படி பணம் பண்ணுறது, எப்படி வந்து வியாபாரத்தை பண்ணுறது, எப்படி வந்து இந்த சேலை முடிக்கிறது, எப்படி இந்த டீலை முடிக்கிறதுன்றதில் கெட்டிக்காரத்தனமாக முடிக்க வைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் பிளான் நல்லா வரும், செகண்ட் ஆஃபில் இன்கம் கெயின் பண்ணுறதுக்கு அந்த சோர்ஸ் என்ன, அது என்ன மாதிரியான ஆக்ஷனில் கொண்டு வரலாம், இதெல்லாம் வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக க்ரியேட் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய இந்த சூரியன் புதனோட இணையிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரான மந்த்தாக இருக்கும். என்ன காரணம்னா, இந்த ஃபஸ்ட் ஆஃபில் சூரியன் வந்து சுக்கரனோடு இருக்கிறதும், செகண்ட் ஆஃபில் சூரியன் புதனோடு இருக்கிறதும் ரெண்டு பாசிட்டிவ் பிளான்டோட சூரியன் வந்து கனெக்ட் ஆகிட்ருக்காரு. இதை நீங்கள் வந்து இப்போ தான் அந்த பேர்த் சார்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் பேர்த் சார்ட்லேயும் ஒருவேளை இந்த சூரியன் வந்து மர்க்குரியோடையோ இல்லை வீனஸ் இல்லை நடுவில் இருக்கா இல்லை சேர்ந்து இருக்கா அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னமில் பிறந்துட்டு சனியோட சூரியன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீக், அதர்வைஸ் அது ரொம்ப ஃபேவர் தான். ஸோ நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணது தான் lifehoroscope.in, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டில் சூரியன் தனியாக எப்படி இருக்குது, அதோடைய என்ஹான்ஸ்மெண்ட் என்ன, அதோடைய பவர் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, அது உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து சிம்மத்துக்கு ஒரு முக்கியமான பிளானட். இந்த குரு ஏதாவது பெனிஃபிஷியலாக, ஏதாவது ஒரு கெயின், ஏதாவது ஒரு ப்ராஃபிட் பண்ணுவாரா, நீச்சம் அடைஞ்ச குரு, ஆறாம் இடத்துல இருந்த குரு வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வரார். ஸோ பின்னோக்கி வரும்போது ஐந்தாம் இடத்தை நோக்கி அவர் வரார். இருந்தாலும் வக்கரம் அடைஞ்சிருக்கார், ஆறாம் இடத்துல இருக்கார். அப்போ குருவால் பெரிய பலன்கள் எதுவும் இல்லை. சுப பேச்சுக்கள் இல்லைனா சுப காரியங்கள் இல்லை ஒரு கல்யாணம் இல்லை எந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு இந்த குரு வந்து இப்போ சாதகமான இடத்துல இல்லை. இந்த ஒரு மாதத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம். இந்த ஒரு மாதத்தை பெருசாக எதுவும் பிளான் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குரு லார்ட் ஆஃப் 5 கூடியவன். ஸோ பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து செலவுகள், எதிர்பார்க்காத செலவுகளும் வரும். நீச்சம் பெற்ற குருவாக இருக்கிறதுல பசங்களும் உங்கள் பேச்சை இந்த மாதம் கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சாக இருக்கும். அவங்கள இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு அப்போ கிடைக்கும். அடுத்தது சனி வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கு, இதுதான் நல்ல விஷயம். 6ல் சனி இருக்கிறது எதிரிகளை வீழ்த்தும். 6ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சா எதிரிகளை துவம்சம் செய்யும். எதிர்ப்பு, எதிரிகள், பிரச்சனைகள், கடன்கள், கசப்பான அனுபவங்கள் இதிலேருந்து உங்களுக்கு வந்து விடுவிப்பு கொடுக்கும். ஸோ இது வந்து நல்ல விஷயமாக இந்த சனிக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓவராலாக நம்ம இந்த மாதிரி மட்டும் பார்க்காம செவ்வாய் அடுத்தது நம்ம வந்து எடுத்து பார்க்கும்பொழுது சிம்மத்துக்கு செவ்வாய் வந்து சுகஸ்தானாதிபதி, கம்ஃபர்ட்ஸ் எப்படி இருக்கும், ஹெல்த் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து மந்தோட பிகினிங்கில் 7ஆம் இடத்துல, 8ஆம் தேதி வைக்க இருக்கிறவர் செவ்வாய் வந்து 18th of June வரைக்கும் உங்களுக்கு 7th ஹவுஸில். ஸோ 18th வந்து அவர் வந்து ஷிஃப்ட் ஆகிறார், எங்கள் மீனத்துக்கு போகிறார். அப்போ சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துல, சிம்ம ராசி அல்லது லக்னமில் பிறந்தவங்களுக்கு அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் போகும்போது இந்த விபத்துக்காரகன் செவ்வாயின் பேர், விபத்துக்காரகன் சுகஸ்தானாதிபதி, உங்கள் அப்பா அம்மா ஹெல்த்தை கேர் எடுத்து பார்க்கணும். ரெண்டாவது நீங்கள் வந்து நெருப்பாளியோ
நீராலியோ ஒரு கண்டம் ஏற்படாமல் விபத்து ஏற்படாமல் சில பேர் நைஃப் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணும்போது கட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கும்போது நடக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது, சேஃப். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஜூன் மாதத்தில் 14ஆம் தேதி சூரியன் வந்து புதனோட இணைஞ்சு ஷிஃப்ட் ஆகும். இது ஒரு வகையில் பாசிட்டிவாக இன்கம் சைடில் இருந்தாலும் கூட இந்த சூரியன் நின்ன வீட்டுக்கு சனி எட்டாம் இடத்துல சந்திக்கும். நல்லா புரிஞ்சுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. சூரியன் எங்கே இருக்கோ அங்கேருந்து சாட்டர்ன் வந்து 8th ஹவுஸில் இருக்கும், அங்கே ராகுவும் அங்கே இருக்கும், எங்கே சூரியனோட ராகுவும் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் என்ன பண்ணணும்னா விபத்துகளை ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். அதில் கொஞ்சம் சேஃபாக இருந்தால் நல்லது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் 2nd ஹாஃப் ஆஃப் ஜூனில் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னமில் பிறந்தவங்களுக்கு, குறிப்பாக ராகு தசையாக இருக்காது நடந்திருந்தால் அவங்க இன்னும் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ட்ராவல் பண்ணுறதை முடிஞ்சதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த கட்டாயம் ஏற்பட்டாலும் கூட சேஃபாக இருங்க, ரொம்ப நிதானமாக இருங்க, ஆபத்து வராது. அடுத்தது ஓவராலாக 5ஆம் இடத்துல கேது. 5ல் கேது இருந்தால் ஞானத்தை தருவான் கேது, வாழ்க்கையை பற்றி புரிதலை கொடுக்கும், லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். இதுதான் கேது செய்யும். ஸோ ஓவரால் பலன் என்ன? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும், சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 2nd ஹாஃப்லேருந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தால் சேஃப். முதல் மாதங்கள் உங்கள் பிளான்ஸ் மட்டும் ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துல 18th அப்புறம் போகிறதுனாலையும் உங்கள் பேரண்ட்ஸோடைய ஹெல்த்தும் டேக் கேர் பண்ணிக்க. எந்த ஒரு விஷயத்துலையும் கூடுதல் விழிப்புணர்வாக இருந்தால் பிரச்சனைகள் எதுவும் வராமல் தவிர்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு பொது பலன் என்னென்னா, இந்த மாதத்துடைய பிளானட்டோடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த ராசிக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இதை தவிர உங்கள் லக்னத்துக்கும் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் அஸ்ட்ராலஜி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேர்த் சார்ட் முதல்ல ரீட் பண்ண கற்றுங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னா 9 பிளானட்ஸுடைய தத்துவம் என்ன, உங்கள் ஜனனக்கால ஜாதகங்களில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கே பொருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த பிளானட்ஸ் வந்து 2nd ஹவுஸில் இருக்கலாம், இல்லை 3rd ஹவுஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் அசன்டென்ட் அதாவது உங்கள் லக்னம் மாதிரி இருக்கலாம். இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் படிக்கணும், நீங்கள் ரீட் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு ஹாரோஸ்கோப் நான் ஹோல்ட் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஸோ lifehoroscope.in போனீங்கன்னா முதல்ல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுனா அதில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சைட்டில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் எப்பவுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். PDF உங்கள் மெயிலில் இருக்கும், மொபைலையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எந்த அஸ்ட்ராலஜராக நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. இந்த பொது பலன்களில் ஒரு வேளை சிலருக்கு இந்த மாதிரி பலன்கள் நிறைய பேர் சொல்கிற என்ன விஷயம்னா, இந்த பலன்கள்லாம் மாதம் மாதம் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற ராசிப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலை, கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்குதுன்னு ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிறது தான், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான ரீடிங்காக தான் கொடுக்க முடியும். உங்கள் பர்சனல் சார்ட்டை பொறுத்து அது நிறைய டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டில் கன்சல்டேஷன் தேவைப்படுது, உங்கள் கரியரை பற்றி நிறைய சில க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கீங்க, எப்போ நம்ம ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாம், நியூ ஜாப் எப்போ கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எப்போ கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா, இல்லை சான்சஸ்ஸாக தான் இருக்கா, தோஷம் இருக்கா இல்லையா, ரெமிடிஸ் என்ன, இந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியல என்னோட நம்பரில் 2 நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இல்லைனா காலில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.